வணக்க மக்களே, வெண்டைக்காயும் அதனுடைய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளும். பொதுவாகவே வெண்டைக்காயை நம்மள பல பேரும் சாப்பிட்றதே கிடையாது, அது ஒரு ஆரோக்கியம் இருந்ததுங்க மக்களே. ஆனால் நீங்கள் அதோடைய வளவளப்பு தன்மையை கருத்தி நம்மளோட பல பேரும் அதை சாப்பிட்றதில்ல. வெண்டைக்காயுடைய வளவளப்பு தன்மைக்கு காரணம் பெக்டின் மற்றும் கோந்துத்தன்மையை தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய வளவளப்பு தன்மைக்கு காரணமாக இருக்குது. ஸோ அந்த பெக்டின் சொல்லக்கூடிய அந்த நார்சத்து தான் காரணம். ஸோ இதை மட்டுமே நம்ம மையமாக வச்சு வளவளப்பு தன்மை கொண்டு இருக்கிறதால வெண்டைக்காயை நம்ம சாப்பிடாமல் விட்டுறக்கூடாது. வெண்டைக்காயில் ஆரோக்கிய நன்மைகள் அதிகமாக இருக்குதுங்க மக்களே. வெண்டைக்காயில் விட்டமின் சி, கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், விட்டமின் கால்சியம், இரும்பு சத்து போன்ற அனைத்து சத்துக்களுமே வெண்டைக்காயில் இருக்கு. நம்ம தினமும் ஒரு காய்கறிகளை சாப்பிட்றதால நமக்கு நன்மை கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வெண்டைக்காயை சாப்பிட்றதால என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் வெண்டைக்காய் சாப்பிடலாம். பொதுவாகவே நம்மள பல பேரும் மூளை வளர்ச்சி இல்லாத உணர்றேன் நீ வெண்டைக்காய் சாப்பிடுவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மைதான் மக்களே. குழந்தைகளுக்கு நீங்கள் வெண்டைக்காயை சாப்பிட கொடுப்பதன் மூலம் அவங்களுக்கு நினைவாற்றல் நல்லா அதிகரிக்க ஆரம்பிக்கும். மூளையினுடைய செயல்பாட்டை வெண்டைக்காய் அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு புத்துணர்ச்சி தருவதற்கும் வெண்டைக்காய் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் மூளை வளர்னா வெண்டைக்காய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு, நினைவாற்றலை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வெண்டைக்காய் சாப்பிடுங்க. புற்றுநோய் உங்களுக்கு இருக்கா, புற்றுநோய் உங்களுக்கு குணமடையணும் அப்படின்னாலும் புற்றுநோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய சத்து உடலில் புற்றுநோய் செல்கள் வளராமல் தடுக்க உதவிகரமாக இருக்கு. புற்றுநோயை சரி செய்யவும் மற்றும் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கு. கர்ப்பிணி பெண்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஃபோலிக் அமிலம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஃபோலிக் அமிலம் இந்த வெண்டைக்காயில் அதிக அளவு இருக்கிறதால கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு இந்த ஃபோலிக் அமிலம் ரொம்பவே உதவிகரமாக இருக்கு. ஸோ அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் எடுத்துக்கும் கர்ப்பிணி பெண்களும் தாய்சை நலனோட இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைவதற்கு நீங்க வெண்டைக்காயை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். உடல் எடையை அதிகரிப்பதற்கான முக்கிய காரணமே நாம் அதிகம் சாப்பிட்றது தான். வெண்டைக்காய் சாப்பிடுவதன் மூலம் நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடிய உணர்வை குறைச்சிக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்சத்து இருக்கு. நார்சத்து நம்மளுடைய உடலில் வரும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிக நீண்ட நேரம் கழிச்சு தான் சாப்பிட ஆரம்பிப்போம். ஸோ நமக்கு பசி எடுக்கக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படாது. பசி எடுக்கக்கூடிய உணவு ஏற்பட்டால் தான் நம்ம அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்போம். இப்போ நமக்கு வெண்டைக்காய் நம்ம சாப்பிட்றதால பசி எடுக்கக்கூடிய உணவு அதிகமாக ஏற்படாதால பலவிதமான நிறைய நொறுக்கு தீனிகள் நிறைய சாப்பாடுகளை நீங்கள் சாப்பிடாமல் உடலடையை அதிகரிக்காமல் போகாமல் இருக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் உடலடையை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இந்த வெண்டைக்காய் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். குறைவாக சாப்பிடுவதன் மூலம் உடலில் தேவையில்லாத கொழுப்புகள் சேராமல் உடலடையை கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு வெண்டைக்காய் உங்களுக்கு உதவும். ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் வெண்டைக்காயை எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய நார்சத்து ரத்தத்தில் கொலஸ்ட்ரோலுடைய அளவை சரியான விகிதத்தில் வைத்துக் கொள்வதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கு. மேலும் புதிய ரத்த செல்கள் உருவாவதற்கும் ரத்த சோகையை குணப்படுத்துவதற்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அதே போல உங்களுக்கு இதய நோய் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னா அந்த நோயை குணப்படுத்துறதுக்கும் இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் வெண்டைக்காய் நீங்க எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் இருக்கக்கூடிய பொட்டாசியம் திரவ இழப்பை தடுத்து இதய நோய்களை சரி செய்ய உதவிகரமாக இருக்கு. வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கு. இதனால வாய்ப்புண், குடல் புண் போன்றவை உங்களுக்கு குணமாகும். நீங்க வெண்டைக்காய் எடுத்துக்கும் போது உங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, உங்களுடைய இம்யூன் பவரை அதிகரிக்கிறதுக்கும் நீங்க வெண்டைக்காயை எடுத்துக்கலாம். சர்க்கரை நோய், சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுகர் பேஷண்ட்ஸ்னா நீங்க இருக்கீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளாக நீங்க இருக்கும்போது இந்த வெண்டைக்காயை நீங்க எடுத்துக்கலாம். சர்க்கரை நோய் உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்க வெண்டைக்காயை எடுத்துக்கலாம். உங்களுடைய ரத்தத்தில் சுகருடைய அளவை நீங்க கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு வெண்டைக்காய் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கு. வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்புகளுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது மக்களே. ஸோ அந்த வகையில் நீங்க வெண்டைக்காயை எடுத்துக்கலாம். பார்வை திறன் உங்களுக்கு குறைவாக இருக்கா, பார்வை திறன் அதிகரிக்க நீங்க வெண்டைக்காயை எடுத்துக்கலாம். பார்வை திறன் அதிகரிக்கிறதுக்கும் வெண்டைக்காய் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கு. அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். உங்களுடைய சர்மம் வந்து பாத்தீங்கன்னா பொலிவாக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நீங்க வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை வெண்டைக்காய் சரி செய்ய உதவுகிறது மக்களே. இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பருக்கள் வராமல் தடுக்கிறதுக்கு உங்களுடைய முகத்தை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கு. வெண்டைக்காய் ஊற வச்ச தண்ணீரை நீங்க குடிச்சிக்கலாம். அதன் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு. வெண்டைக்காய் ஊற வைத்த நீரை நீங்க குடிப்பதன் மூலம் குடல் இறக்கம், எர்னியான்னு சொல்லக்கூடிய அந்த நோய், மரம் மலச்சிக்கல் போன்றவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாகிறது. சுவாச பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் வெண்டைக்காய் ஊற வைத்த தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இது ஆஸ்துமா பிரச்சனைகளையும் உங்களுக்கு சரி செய்ய மக்களே.
பார்த்தீங்களா மக்களே, வெண்டைக்காயில் எந்த அளவுக்கு அதிசய நன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்ட நிறைய மருத்துவ நன்மைகள் கொண்டிருக்கக்கூடிய வெண்டைக்காயை நீங்கள் பயன்படுத்தி சாப்பிட்டு வெண்டைக்காயினுடைய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.